ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வந்துட்டு எஜுகேஷனல் சைக்காலஜியில் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் தியரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்து ரைஸ் ஆகும் நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில். ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் நாம் வந்துட்டு பாவ்லோவோட தியரி பற்றியும் அந்த தாண்டைக்கோட தியரியை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லேர்னிங் தியரிஸில் பாவ்லோவோட தியரியை நாம் வந்துட்டு கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். பாவ்லோ பார்த்திங்க அப்படின்னா 1849லேருந்து 1936 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கிளாசிக்கல் கண்டிஷனிங் இஸ் அ டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் லேர்னிங் விச் ஹேஸ் பீன் அக்வேர்டு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம பாவ்லோவோட கருத்துப்படி பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்துட்டு அனுபவத்து மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதா லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நவுன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் கேன் பி ஃபவுண்ட் வித் தி ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் இவன் ஃபேவ்லோ அண்டு ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஸோ அது நம்ம அந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கிறத ஒரு கல்வி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு பாவ்லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பாவ்லோ வந்துட்டு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் பாவ்லோட ஃபுல் நேம் என்னென்னு கேட்டால் இவன் பாவ்லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பாவ்லோ எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டால் 1849 அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு எதை வச்சு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணினார் அப்படிங்கிற கொஸ்டின் கூட ரைஸ் ஆகலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து டாக் அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்கலாம். இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பாவ்லோ ட்ரைனர் ஹிஸ் டாக்ஸ் டு செலிவேட் வென் தி ஹியர்ட் அ பெல் ரிங். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இவரோட எக்ஸ்பீரியன்ட் படி நமக்கு வந்துட்டு டாகை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் சவுண்டு கேட்டோன்னே சலைவாக வர மாதிரி அதுக்கு வந்து எச்சில் ஊடுற மாதிரியான ஒரு சோதனையை வந்து செஞ்சு முடிச்சிருப்பார். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் ஆர்டர் டு டூ திஸ் ஹி ஃபர்ஸ்ட் ஷோவ்டு தெம் ஃபுட் தி சைட் ஆஃப் விச் காஸ்டு தெம் டு சலைவேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுட்டை வந்து கொடுத்தா தான் நாய்வுக்கு வந்துட்டு சலைவாக வரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவர் வந்து மொதல் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மொதல் வந்துட்டு பெல் சவுண்டு வந்து மொதல் வந்து ஃபுட்டை கொடுக்குறாரு, சலைவாவோட சாப்பிடுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே டாகுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெல் சவுண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே ஒவ்வொரு நாளும் வந்து பெல் சவுண்டை கொடுக்குறது, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சாப்பாடை கொடுக்குறது, பெல் சவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறது இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துட்டு அவர் வந்து பெல் சவுண்டு கொடுத்தோன்னே ஆகா நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் அதோட நாயோட வாயில் வந்து சலைவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு இவருடைய இந்த தியரியில் வந்துட்டு கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரியில் வந்து சொல்லியிருப்பார். கண்டிஷனிங் தியரியை இவர் எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு இமேஜாக இருக்கும். பிஃபோர் கண்டிஷனிங் பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரல் ஸ்டிமுலைஸ் அப்படின்னு சொல்லி பெல் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நோ சலைவேஷன், பெல் சவுண்டு கொடுத்தோம் அந்த நாய்க்கு வந்து எந்த சலைவாக வந்திருக்காது. தென் பார்த்திங்கம்னா நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பெல் சவுண்டை கொடுக்குறோம் அண்ட் வந்து ஃபுட்டை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சலைவாக வர ஆரம்பிக்குது. ஆஃப்டர் கண்டிஷனிங் பார்த்திங்க அப்படின்னா பெல் சவுண்டு கொடுத்தோன்னே டாகோட வாயில் சலைவாக வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு நாம் வந்துட்டு ஈஎல் தாண்டைக்கோட ட்ரையல் அண்டு எரர் தியரியை பற்றி பார்க்கலாம். எட்வர்ட் லீ தாண்டைக், இவருடைய ஃபுல் நேம் பார்த்திங்கம்னா எட்வர்ட் லீ தாண்டைக். இவர் பார்த்திங்கம்னா 1874 1949 வரைக்கும் வளர்ந்துருக்காரு. வாஸ் அ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஹூ புட் ஃபார்வர்டு தி ட்ரையல் அண்டு எரர் தியரி ஆஃப் லேர்னிங். ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு. அந்த அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டில் ட்ரையல் அண்டு எரர் தியரியை வந்துட்டு லேர்னிங்கில் வந்து கொண்டு வந்தவர் இவர் தான் முதன் முதல் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு தாண்டைக் ஆல் லேர்னிங் டேக் பிளேசஸ் பிகாஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பாண்ட் ஆர் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இவர் வந்து எல்லா லேர்னிங்க்கும் பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பாண்டும் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸும் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பார். ஹி ஃபர்தர் சேஸ் தட் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் அப்ராக்சிமேஷன் அண்டு கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்லியிருப்பார். அ பர்சன் மேக்ஸ் அ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் சம் ரெஸ்பான்சஸ் டூ நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு தி இண்டிவிஜுவல் பட் ஹி கோஸ் ஆன் மேக்கிங் ஃபர்தர் ட்ரையல்ஸ் அன்டில் ஹி கெட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முயற்சி வந்து செய்கிறாங்க, பட் எவ்வளோ தான் முயற்சி செஞ்சோம் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியலைனாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அதே முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சமயத்தில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் வந்து இருக்குது. தாண்டை கண்டக்ட் அ நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமலை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு பூனையை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். தாண்டைக் புட்ட
ஹங்க்ரி கேட் இன் அ பசில் பாக்ஸ். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து எஸ்கே மங்கல் சைடில் பார்த்தீங்கன்னா பசில் பாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஒரு சின்ன கூண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ஒரு சில புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தாண்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் ஒரு பூனையை வந்து ஒரு பெட்டிக்குள்ளார வந்து வைக்கிறாங்க. தி பாக்ஸ் ஹேட் ஒன் டோர். அந்த பெட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டோர் தான் இருக்குது, விச் குட் பி ஓப்பனட் பை மேன்புலேட்டிங் அ லேட்ச் ஆஃப் தி டோர். ஸோ அந்த டோரோட தாழ்பால், ஓகேங்களா? ஸோ ஒரு கொக்கி மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக, அதை தள்ளுறது மூலமாக அந்த இதுக்குள்ளே இருந்து டோர் ஓப்பன் ஆகி வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சுருப்பார். அ ஃபிஷ் வாஸ் பிளேஸ்டு அவுட் சைடு தி பாக்ஸ். ஸோ ஒரு மீன், ஓகேங்களா? ஸோ ஒரு சில புக்ஸில் வந்து பாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ பூனைக்கு பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ வெளியில் வந்து மீன் வச்சுருக்கிறாரு. தி கேட் பீயிங் ஹங்க்ரி ஹேட் தி மோட்டிவேஷன் ஆஃப் ஈட்டிங் ஃபிஷ் அவுட் சைடு தி பாக்ஸ். ஸோ அந்த மீனை பார்க்கும்போது அதுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த பசியில் வந்து அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. தி கேட் மேடு ரேண்டம் மூமெண்ட்ஸ் இன்சைடு தி பாக்ஸ் இண்டிகேட்டிங் ட்ரையல் அண்ட் எரர் டைப் ஆஃப் பிஹேவியர், பைட்டிங் அட் தி பாக்ஸ், ஸ்க்ராச்சிங் தி பாக்ஸ், வாக்கிங் அரவுண்ட், புல்லிங் அண்ட் ஜம்பிங் எக்ஸட்ரா. ஸோ அந்த பூனை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் எப்படியாவது வரலான்னு சொல்லி அந்த பாக்ஸை சுரண்டுது, பாக்ஸுக்குள்ள வந்து தாண்டி பார்க்குது, குதிச்சு பார்க்குது, சுற்றி சுற்றி வருது, இப்படி எல்லா விதமான முயற்சியும் செய்யுது டு கம் அவுட் டு கெட் த ஃபுட். அந்த ஃபுட்டை எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நவ் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஹர் மூமெண்ட்ஸ் தி லேட்ச் வாஸ் மேன்புலேட்டட் ஆக்சிடென்ட்லி அண்ட் தி கேட் கம் அவுட் டு கெட் தி ஃபுட். ஸோ ஆக்சிடெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாழ்பால வந்து அது வந்து ஓப்பன் பண்ணிருச்சு, அதோட வாழ் உரசுறதுனால வந்து ஓப்பன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஓப்பன் ஆயிருச்சு. ஓவர் சீரியஸ் சக்சஸிவ் ட்ரைலர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அது வந்து லைட்டாக வாழ் அசைக்கிறதோ இல்லைனா ஏதோ ஒரு வகையில் அந்த தாளை வந்து தள்ளிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி கேட் டுக் ஷார்ட்டர் அண்ட் ஷார்ட்டர் டைம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் வரசுனா அது வந்து ஓப்பன் ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு சீக்கிரமாக அந்த டோரை ஓப்பன் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சதை விட இங்கே நான் சாஞ்சோம்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு அது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு சீக்கிரமாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கமிட்டடு லெஸ் நம்பர் ஆஃப் எரர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர், அதாவது அது பண்ணுற மிஸ்டேக் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமாக டோரை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் வாஸ் இன் position to manipulate the latch as soon as it was put in the box and learned the art of opening the door. So finally பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கையாலே அந்த தாழ்பாலை வந்து ஓப்பன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்ஸ்டண்ட்டாக பாக்ஸுக்குள்ளே போட்டோம்னா அது பசி எடுதுன்னா அது டக்குன்னு வந்து தாளை ஓப்பன் பண்ணி வெளியே வரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு முயன்றி தவறி கற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த லேர்னிங்கை நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் நம்ம வந்து சொல்லலாம். Thorndike concluded that it was only after many random trials that the cat was able to hit upon the solutions. ஸோ இதை வந்து ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அந்த கேட் வந்து அந்த பூனை வந்துட்டு நிறைய எரர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஹீ நேம்டு இட் அஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரையல் அண்ட் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிற ஒரு நேமும் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம இங்கிலீஷில் சைக்காலஜி எந்த மாதிரியான டாபிக் அண்ட் எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.